சத்புருஷாளுடைய சகவாசத்தில் நமக்கு எவ்வளவோ நல்லதாகும். எல்லாத்தை விட அந்த சத்புருஷாளில் இருக்கக்கூடிய அந்த சத்குணங்கள் நமக்கு சங்கிரமிக்கும். அதுதான் சத்புருஷ சகவாசத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியது. பகவான் வந்து பகவத்கீதையிலே உபதேக்ஷந்தி தே ஜானம் ஜ்ஞானினஸ்தத்வதர்சினஹ அப்படின்னு சொல்லி தத்துவரிசியான ஜானிகள் உனக்கு ஞானோபதேசம் செய்வார்கள் என்று சொன்னான். அப்பேற்பட்ட தத்துவதரிசிகளான ஜானிகளை எங்கே போய் தேடுறது? நமக்கு அப்பேற்பட்ட மகான்களை சாதாரணமாக பார்க்கறதுக்கு முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட அபூர்வமான வியக்தி எங்கள் குருநாதர். அவருக்கு எங்கள் பரமகுருநாதர் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகளால் அனுக்கிரகமானது. சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகளை பற்றி சாதாரணமாக தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அவர் அந்த சுக வாமதேவாதிகளை பற்றி நாம் என்ன கிரந்தங்களில் கேட்குறோமோ, சதாசிவ பிரம்மேந்திராளை பற்றி எப்படி கேட்குறோமோ, அதே மாதிரி சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு சமமாக இருந்த ஒரு ஜீவன்முக்த மகாஜானி எங்கள் பரமகுருநாதர் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள். அவர் விவேக சூடாமணிக்கு ஒரு வியாக்கியானம், அற்புதமான வியாக்கியானம் எழுதினார். அந்த வியாக்கியானத்தில் அப்புறம் ஒரு 50 ஸ்லோகங்கள் வியாக்கியானம் எழுதலை. எங்கள் குருநாதர் ஒரு தடவை அந்த விஷயத்தை அவர்கிட்ட பிரஸ்தாபம் செய்தாராம். கடைசியில் ஒரு 50-60 ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் ஆகலை. அதுவும் ஆச்சாரியாவுடைய அனுகிரகத்தினால் அந்த வியாக்கியானம் மன கிரந்தம் சமாப்தி ஆகிடும்னு அப்போ அவ சொன்னாளாம். வக்தவியா அத்தைவ சங்கிரகீதாக நிதித்யாசனமந்தர நாதுனா அந்யத்ர சித்தம் வியாபுரணோதி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த நிதித்யாசனம் தவிர வேறு எந்த விஷயத்திலையும் மனசு போகிறதில்லை. நிதித்யாசனமந்தரா நாதுனா அந்யத்ர சித்தம் வியாபுரணோதி. நம்மெல்லாம் சும்மா சாஸ்திரத்திலே ஸ்ரோத்தவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு சொல்லியிருக்கு, அது வாக்கியங்களை மட்டும் ஆவர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்போம். அது இவர் ஸ்வயம் அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தார். நிதித்தியாசித்தவியா நிதித்தியாசனம் விஜாத்திய பிரத்ய அனந்தரித்த சஜாத்திய பிரத்ய பிரவாக. அந்த நிதித்தியாசனம்ங்கிறதை அவர் அதிலேயே இருந்துவிட்டார். அதனால்தான் அவரை சதாசிவ பிரம்மேந்திரருக்கு சமமான ஒரு ஜீவன் முக்தர் மகாஜானி அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட மகானுடைய அனுகிரகம் எங்கள் குருநாதருக்கு கிடைச்சி அதியாக்கம் சொல்லுவேன்.